Om Shri Kamakshi Devi Namaha. மகாபெரிவா இதுக்கு சொல்கிறார். தேவி அம்பாள் சக்தி அர்த்தாங்கனா, அவருடைய பூர்ண சரீரத்தையுமே, அதாவது சிவனோட பூர்ண சரீரத்தையுமே எடுத்துக்கொண்டவள். அவர் உயிருக்கே ரக்ஷை. அவரே ஆட்டி படைக்கிற ஜீவசக்தி என்று இப்படி சிவனையும் சிவசாமியம் உள்ள மூர்த்திகளையும் அம்பிகையோடு சம்பந்தப்படுத்தி இந்த ஆனந்த லஹரி செக்ஷனில் பலவிதமாக சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீவித்யா தந்திர விசேஷங்கள் தான் அந்த செக்ஷனுக்கு முக்கியம். அந்த தந்திரத்தில் வரும் இரண்டு மந்திரங்களையும், அதுதான் இந்த 32 33 இந்த ரெண்டு மந்திரங்களையும் அதில் சொல்லியிருக்கிறது. அந்த இரண்டு ஸ்லோகங்களும் இந்த பாகத்திற்கு உயிர்நிலை என்று அபிப்பிராயம் உண்டு. இந்த 32 33 பின்பாதியில் அவயவ ஸ்வரூப வர்ணனை என்றால் அது அதே அம்பாளை அக்ஷர ஸ்வரூபத்தில் பிடித்து கொடுப்பது, தேவதைகளுக்கு சரீர ரூபம் சப்தரூபம் என்று இரண்டு இருப்பதில் பின்பாகம் சரீர ரூபம், இது சப்தரூபம். அது கண்ணால் பார்க்கும் திருஷ்ய ரூபம், இது காதால் கேட்கும் ஸ்ராவ்ய ரூபமாகவும் வாக்கால் சொல்லும் பாச்ய ரூபமாகவும் இருப்பது. இந்த ரூபத்திலிருந்து தான் அந்த ரூபமே உண்டாயிடுது. இதை ஜபித்தாலேயே அது பிரத்யட்சமாகிறது என்று சப்தரூபத்திற்கு உத்கர்ஷம் சொல்வதுண்டு. இதனாலும் அதைத்தான் பிடிக்கிறது என்றால் அப்போது இது உபாயந்தான், அதுவே லட்சியம் என்று அதற்கு உத்கர்ஷம் சொல்லலாம் தானே. இதிலிருந்து அது உண்டாகிறது என்னும்போது அதுதான் பலன் பழம் என்று உத்கர்ஷம் சொல்லலாம் தானே. மற்ற சமயங்களில் என்ன சொல்வேனோ, சௌந்தரிய லஹரி என்று எடுத்து கொள்ளும் போது அம்பாளுடைய அழகான அவயவ சரீர ரூபத்துக்குத்தான் ஃபுல் மார்க் அப்படின்னு மகாபிரிவா சொல்லியிருக்கார். தத்துவமெல்லாம் சொல்லி பூர்வபாகத்தை முடிக்கும்போது ஜனக ஜனனி என்று தந்தை தாயில்தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஜனகன் அப்புறம் ஜனனி, அந்த தாயாரிடம் அத்தனை தந்திரமும் தத்துவ பூர்த்தி ஆகிவிடுகின்றன. தத்துவமும் அத்தனை தந்திரமும் தான், அந்த தாயாரிடம் அத்தனை தந்திரமும் தத்துவமும் பூர்த்தியாகி விடுகின்றன. குழந்தைக்கு தாயார் என்றால் அவளுடைய ஆகாரம்தான் வடிவம்தான் முகம் பார்க்கிறது என்று ஒரு குழந்தை முதலில் தெரிந்து கொள்வது தாயாரின் ரூபத்தை தான். பச்சை சிவப்பு கலர் கலராக பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மேலே ஒரு குழந்தை சந்தோஷப்படுவது தாயாரின் ரூபத்தை பார்த்து தான். அதனால் ஜனக ஜனனி என்று அந்த ஜகஜ்ஜனனியை முடிவாக சொன்னதோடு தத்துவ சாஸ்திரத்தை மூட்டை கட்டி வைத்து விட்டு தத்துவ சாஸ்திரத்தை மூட்டை கட்டி விட்டு வைத்து விட்டு தாயாரின் ரூபத்தை அதாவது அம்மாவோட சௌந்தரிய லஹரி கேசாதி பாதம் வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார். இவளுடைய அந்த வழி ஆச்சாரியான் இங்கே தான் சௌந்தரிய லஹரி என்றே சொல்லப்படும். இவளுடைய வழிபாட்டு முறைதான் அம்பாளுடைய லாவண்ய வண்ணம் பண்ணாமல் பதியும் அலை அலையாக வர்ணிக்கும் பாகம் ஆரம்பிக்கிறது. இருந்ததில் பதிவிரதா லட்சணத்தையும் லட்சணத்தையும் காட்டியிருக்கிறாள். அதே சமயத்தில் குழந்தைகளான நமக்கெல்லாம் அந்த பரம மோட்சோபாயம் கிட்டாமல் இருக்கலாமா என்பதில் ஒரு பதிவிரதையோ சிஷையோ அடங்கி கிடக்கிற மாதிரி இல்லாமல் அவரை போட்டு நிர்பந்தப்படுத்தி அதை வெளியிட பண்ணியிருக்கிறாள். இங்கே பதி பக்தி குரு பக்தி எல்லாவற்றுக்கும் மேலே மாத்ரு வாத்சல்யந்தான் தன்னுடைய லக்ஷணம் என்கிறது போல காட்டியிருக்கிறாள். அந்த சமய தந்திரத்தின் பல விசேஷங்களில் ஒன்று என்னவென்றால் அதுதான் வேத வழிக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பது. எல்லா தந்திரங்களுமே வைதிகமாக அடாப்ட் பண்ணி கொள்ளக்கூடியவை தான். வைதிகம் தாந்திரிகம் என்று இரண்டு தனித்தனி மார்க்கம் என்கிற மாதிரி பிரிப்பது சரியில்லா இல்லை தான். ஆனாலும் முழுக்க வைதிகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாத அநேக விளக்குகள் பல தந்திரங்களில் இடம்பெற்று
பெற்றுவிடத்தான் செய்திருக்கின்றன. இப்படி இருப்பவற்றை வைதிகத்திலிருந்து பிரித்துத்தான் இரண்டாக சொல்வது. நம்ம ஆச்சாரியர்கள் தான் சுத்த வைதிக பூஜா மார்க்கத்தை மறுபடி ஜீவசக்தியோடு ஸ்தாபித்தார்.